குட் ஈவினிங். ஆடியோ கேக்குதா? ஆடியோ கேக்குதுன்னா செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட் ஈவினிங். கேக்குதா? ஓகே, ஆடியோ கேக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஃபாஸ்ட்டாக செஷனுக்குள்ளே போயிடலாமா? சரி, ஓகே, நம்ம சேனல் ஆக்டிவ் ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னையிலேருந்து வீடியோஸ் இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் 2-3 மந்த்ஸில் வரிசையாக எக்ஸாம்ஸ் வரப்போகுது. சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்னு வரிசையாக எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி தேவைப்படுறத மட்டும்தான் நம்ம சேனலில் அதிகமாக எடுப்போம். சரிங்களா? ஸோ எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேனலில் அதிகமாக எடுக்க போகிறோம். அது போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் எல்லா செஷனையும் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ உங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, டன். இப்போ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, என்னோடய சேட்டில் வந்தும் கேட்டுட்டு இருந்தீங்க, அண்டு பர்சனலாகவும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம அகாடமியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றப்ப நிறைய அகாடமிஸில் மேகசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்களா? ஸோ நம்ம மேகசின், நமக்குன்னு ஒரு மேகசின் இருக்குது. நம்ம வண்டா ரேஸை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு ஒரு மேகசின் இருக்குது. எஸ்எஸ்சிக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம மேகசின் பேர் என்ன சொல்கிறோம்னா, நம்ம சாம்ராட்னு சொல்கிறோம். சரியா? ஸோ சாம்ராட் மேகசின் அப்படின்றது நம்ம மேகசினோட பேர். இது எங்கே அவைலபிளாக இருக்குன்னா, நம்மளோட இப்போ இந்த பிடிஎஃப் வந்து நான் யூடியூப் கீழே அட்டாச் பண்ண சொல்லிடுறேன். இல்லை மந்த்லி வந்து எனக்கு வேணும், மந்த்லி நான் சாம்ராட் ஃபாலோ பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சென்னை ரேஸ் ஆப்லேயும் வரண்டா ரேஸ் ஆப்லேயும் அங்கே போயிட்டு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சாம்ராட் கரண்ட் அஃபேர்ஸை உங்களுக்காக அங்கே கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த சாம்ராட்டில் இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்க போகிறது கிடையாது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து எப்பயுமே கொஷினாக தான் போவோம், கரெக்டாக. ஸோ இந்த 60 பேஜில் நாங்கள் எவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். எவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்கோம், எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் டெலிவரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த சாம்ராட்டை டீகோட் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நான் இப்போ 3 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலும் நீங்களாக படிக்கிறதான் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு புரிய போகுது. ஸோ ஆப்வியஸ்லி அதை தான் நான் வந்து இந்த கிளாஸில் சொல்ல போகிறேன். சரியா? ஸோ சாம்ராட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றத தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சாம்ராட் வந்து நம்ம எஸ்எஸ்சி, நம்ம எஸ்எஸ்சிக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போகுது. சரியா? ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் கேட்டே வாங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, உள்ளே போயிடலாம், செஷனுக்குள்ளே போயிடலாம். குட் ஈவினிங் தில் சார். சரி, ஓகே. இப்போ சாம்ராட் ஜனவரி 2022 ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் எடுத்துருக்கோம். சரியா? ஸோ அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றப்ப எந்த டேட்லேருந்து எந்த டேட் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜான் 1 தேதியெலாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். சரியா? ஸோ ஜான் 1 தேதியெலாம் நாங்கள் கொடுத்துருவோம். எப்படி சார் ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் ஜான் 1 தேதியை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, சிம்பிள், நாங்கள் எங்களோட பிப்ரவரி 1 தேதியை அதை நாங்கள் கொடுத்துருவோம். சரியா? ஸோ பிப்ரவரி 1 தேதி இது நமக்கு கையில் வந்துடும். ஸோ பிப்ரவரி 1 தேதி இது எப்படி சார் கொடுக்குறீங்க அப்படின்னா, சிம்பிள், எங்களோட லாஜிக் என்னன்னா, டிசம்பர் 20 அதாவது டிசம்பர் 20 நாங்கள் எது வரைக்கும் எடுத்துருவோம், ஜான் 20 வரைக்கும் எடுப்போம். ஸோ ஜான் 20 வரைக்கும் எடுத்து இதை பிப்ரவரி உங்க கையில் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இதான் எங்களோட சைக்கிளாக இருக்கும். டிசம்பர் 20 ஜான் 20 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸை தான் நாங்கள் இதுக்குள்ளே வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி இதை நீங்கள் தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஸோ ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு மாத பிகினிங்லேயே அது கையில் கிடச்சிருச்சுன்னா, நீங்கள் அதை இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. என்ன சார் ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ்ட்டு டிசம்பரை போட்டு டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இதில் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆப்வியஸ்லி உள்ளே படிக்கிறப்ப. ஸோ அந்த கேள்விக்கான பதில் இதுதான். உங்களுக்கு 1 தேதியெலாம் கையில் கொடுத்துட்டா நீங்கள் வேக வேகமாக அது ஒரு 3 தேதிக்குள்ளே படித்து முடிச்சிடுவீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தினால நாங்கள் கொடுத்துருவோம். சில பேர் என்ன யோசிப்பீங்க, சரி இந்த மாதத்துலேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம், மார்ச் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம், ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்க. அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல சோர்ஸாக இந்த சாம்ராட் அமையுன்றதுனால தான் நாங்கள் அந்த சாம்ராட்டை மந்த்லி 1 தேதியை எல்லா நான் சொன்ன அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, போயிடலாமா? ஓகே, என்னென்னலாம் இருக்க போகுது இந்த சாம்ராட்லன்னு பார்த்துடலாமா? அந்த சாம்ராட்டோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரி, சாம்ராட்டோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் சாம்ராட்டோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். சரியா? ஸோ என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மற்ற அகாடமிஸ் மற்ற மேகசினுக்கும் நம்ம மேகசினுக்குள்ள வித்தியாசத்தை பற்றி பார்த்துருவோம்.
இந்த கவர் ஸ்டோரி அப்படின்றது நம்ம யூனிக்காக நம்மளாம் எடுக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச். சரியா, இந்த கவர் ஸ்டோரியில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, சில நியூஸ்லாம் ரொம்ப க்ரூஷியலான நியூஸாக இருக்கும். அந்த நியூஸெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப இக்னோரே பண்ணக்கூடாது. சரியா, ஸோ அந்த மாதிரி நியூஸ் எல்லாமே நம்ம எதில் கொடுத்துருப்போம்னா அந்த கவர் ஸ்டோரியில் கொடுத்துருப்போம். ஆப்வியஸ்லி ஜான்வரி அப்படின்றப்ப நம்ம போன வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸை கம்பைல் பண்ணி கொடுத்தே ஆகணும். எல்லாருமே வந்து அந்த இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருமே கேட்பீங்களா, சார் எனக்கு ஒரு 6 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வேணும், கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு போன மாதத்தோடல நடந்த முக்கியமான நியூஸை ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாக எஸ்ஏ மாதிரி தொகுத்து கொடுத்துருப்போம். இது நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, அந்த நியூஸை பற்றின ஃபுல் புரிதலுக்காகவும் வச்சுக்கலாம், ப்ளஸ் நம்மளோட டயர் 3 எஸ்ஏக்காகவும் வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் இப்போ எல்லா எக்ஸாம்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எஸ்எஸ்சின்ற பட்சத்தில் நம்ம எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ரோச்சு இந்த இடத்துல நம்ம சேனலில் கொண்டு போவோமா? ஸோ எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் போடுவோம், டிஃபென்ஸ் ரிலேட்டட் எக்ஸாம், யூபிஎஸ்சி ரிலேட்டட் எக்ஸாம், எல்லா எக்ஸாம்ஸையும் நம்ம சேனலில் கொண்டு போவோமா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கவர் ஸ்டோரியை அது எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி மீது எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேஷனல் நியூஸு, நேஷனல் நியூஸில் நம்ம நேஷனல் லெவலில் என்னென்ன நியூஸ் நடந்ததோ எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்போம். அண்ட் அதை பிரித்து ஸ்டேட் நியூஸு, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்னென்ன நியூஸ் நடக்குது அப்படின்றத ரொம்ப முக்கியமான நியூஸை தொகுத்து கொடுத்துருப்போம். அண்ட் இந்த இந்த பதிப்பில் நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஒன்லைனர்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ நான் தான் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக 2 அப்படிங்கிறதுனால நிறையா நியூஸ் நமக்கு தேவைப்பட்டதுனால இந்த 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 மேகசீனில் ஒன்லைனர்ஸ் அப்படின்ற தனியான ஒரு காலம் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி அடுத்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் உங்களுக்கே தெரியும். அண்ட் பேங்கிங் அண்ட் எக்கனாமி, இது ஒரு சின்ன பார்ட்டு. நம்ம பேங்கிங் அண்ட் எக்கனாமியில் நமக்கு தேவையான நியூஸ், அதாவது சில பேங்க்ஸில் க்ரூஷியலாக ஏதோ ஒரு பேங்க்ஸோட மர்ஜ் ஆகிருக்கு, இல்லை அந்த பேங்க் இந்த மாதிரியான ஒரு புதுசான இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கு, டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இதில் பார்ப்போம். சரியா, ஓகே. அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன், என்னென்ன அவார்டு யார் யார் கொடுத்தாங்க அப்படின்ற அந்த அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸு, அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸு, அப்புறம் ரேங்க்ஸ் அண்ட் இண்டிசஸ்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, ஆபிச்சூரிஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, இம்பார்ட்டன்ட் டேஸு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய செக்மெண்ட். சரியா, ஸோ இந்த இடத்துலேருந்து ஓகே இப்படி வச்சுக்கோ, அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்லேருந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வரைக்கும் மனப்பாடம் பண்ண வேண்டிய செக்மெண்ட். அப்போ இதெல்லாம் நாங்கள் மனப்பாடம் பண்ண வேணாமா சார்? தேவையே கிடையாது. ரொம்ப அழகாக என்ன நியூஸ் தேவையோ அதை கதையோட கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சரியா, கொஞ்சம் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருப்போம் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். அதை நான் சொல்கிறேன். ஸோ நேஷ்னல்லேருந்து நம்ம எப்படி சொல்கிறது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரைக்கும், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வரைக்குமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நல்லாவே கொஞ்சம் டீட்டெயிலாகவே இருக்கும். அண்ட் அதை தாண்டி போகிறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக படித்து புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா, ஸோ நான் வந்து மனப்பாடம் பண்ணுன்ற சொன்னாலும் படித்து புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கான எல்லாமே இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துருப்போம், ஓகே. ஸோ சாம்ராட்டை பொறுத்த வரைக்கும் இதான் உங்களோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் என்ன சார் இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து எஸ்எஸ்சின்ற பட்சத்தில் நம்ம ஜிஎஸ்ஐ தாண்டி மீதி இருக்கிற 3 சிலபஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டுங்களா? வந்து ரீசனிங்காக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், நம்மளோட இங்கிலீஷாக இருக்கட்டும். ஏன்னா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இதில் இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரியான ஒன்லைனர் கொடுத்துருப்போம். இப்போ இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கொடுத்துருக்கோம்னா அடுத்த தடவை இதில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த தடவை நாங்கள் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கொடுத்துருக்கோம், ஒன்வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கோம்னா அடுத்த வருஷம் அடுத்த மாதம் போகிறப்ப அது வேற மாதிரி இருக்கும். சரியா, ஏதோ கேட்குறீங்க, ராகுல் சாரா? நான் ராகுல் சார் தாங்க. ஓகே, போயிடலாம், கிளாஸ்க்குள்ள போயிடலாம், டன். ஸோ இந்த மாதிரி இந்த காலம் முடிஞ்சோடனே நீங்கள் படிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்துல தொகுத்து கொடுத்துருப்போம். சரியா, ஸோ ஒன்லைனர் யாரால படிக்க முடியும், ஒன்லைனர் யாரால படிக்க முடியும்னா ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற பீப்புளுக்கு ஒன்லைனர் ஈஸி. சரியா, ஸோ ஒன்லைனர் வந்து இப்போ புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒன்லைனர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் குழம்ப தான் செய்யும். ஸோ ஏற்கனவே படித்து ரிவைஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஈஸி. இப்போ சிஜிஎல் நான் எழுத போகிறேன், இப்போ சிஹெச்எஸ் நான் எழுத போகிறேன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஒன்லைனர் எடுத்து படிக்கலாம். சரியா, ஓகே. இப்போ சாம்ராட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாம்ராட்டில் என்னென்ன இருக்குன்றத அவங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி கவர் ஸ்டோரி நாங்களாம் எடுத்த யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதம் கவர் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஜூலை டு டிசம்பரில் நடந்த ரொம்ப முக்கியமான சில நியூஸஸை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்போம். இதுலேருந்தெல்லாம் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க, எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கொஷின் கேட்பாங்கன்ற பட்சத்தில் அதை ஒரு அழகாக ஒரு கதையாக எடுத்து தொகுத்து அப்படியே இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி இதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் மனப்பாடம் பண்ணுறது அப்படின்றத தாண்டி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். சரியா, ஸோ ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டே உங்களுக்கு அதை மறக்க வைக்க தோணாது, ஓகேவா? சரி, ஓகே.
ஓகே நான் போயிடலாமா. ஓகே நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நாள் கழிச்சு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க 2020. இதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் அவங்க கொண்டு வந்த எல்லா டீட்டெயிலையும் நான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஓகேவா, அவங்க என்னென்ன மாதிரியான அப்ரோச் கொண்டு வராங்க, என்ன மாதிரியான டிஜிட்டல் மோட்ஸ் கொண்டு வராங்க, சரியா, என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர் இப்போ இந்த நிஷிதா 2.0 அண்ட் இந்த வித்யா பிரவேஷ் இதெல்லாமே உங்களுக்கு க்வெஸ்சனில் வரக்கூடிய ஹை பாசிபிலிட்டி ஆஃப் சான்சஸ், சரியா. ஸோ இதை பற்றி A to Z எல்லாமே கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு இதுலேருந்து க்வெஸ்சன் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எழுதிட்டு போய் கண்ணை மூடிட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கவர் ஸ்டோரியில் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இது வந்து இந்த கவர் ஸ்டோரிக்கும் பின்னாடி வரப்போகிற மந்த்லி கவர் ஸ்டோரிஸ்க்கும் வித்தியாசம் இருக்க போகுது கண்டிப்பாக. ஸோ இப்போ பின்னாடி அப்படின்றப்ப அடுத்த மாதம் நீங்கள் என்ன சார் கொடுப்பீங்க, ஆப்வியஸ்லி February 1st என்ன ஆயிருக்கும், பட்ஜெட் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம இதில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுக்கு மெட்டீரியல் வேணும்ல, அந்த மெட்டீரியலை தான் கவர் ஸ்டோரியில் அடுத்த மாதம் கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருப்போம். ஸோ பட்ஜெட் மட்டும்தான் இருக்க போகுது, பட்ஜெட்டுக்கு அப்புறம் நான் சொன்ன அந்த நேஷனல் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்துடும், சரியா. ஸோ எஸ், இப்போ என்ன இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றினா எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ எஸ், கண்டிப்பாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்றப்ப எந்த ஒரு பாலிசி போட்டாலும் அதுக்குன்னு ஒரு பில்லர்ஸ் இருக்குமா, அந்த பில்லர்ஸ் எடுத்தனால தான் உங்களுக்கு இங்கே ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கோம், மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு 5 pillars உள்ள ஒரு பாலிசி இது, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அது என்னென்ன பில்லர்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல தெளிவாக படிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லா மந்த்துக்கும் உண்டு பால நடராஜன், எல்லா மந்த்துக்கும் இன்னுமேல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ சாம்ராட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மந்த்தும் நம்மளோட ஆப் சென்னை ரேஸ் ஆப்லேயும் வெரண்டா ரேஸ் ஆப்லேயும் அங்கே போனீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் காலமில் இது அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த PDF-ஐ உங்களுக்கு இந்த வீடியோவோட நான் கமெண்டில் அட்டாச் பண்ண சொல்லிடுறேன், சரிங்களா. ஓகேவா, ஓகே, இந்த மாதிரி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை பற்றின முக்கியமான சில டீட்டெயில்ஸ். ஓகேவா, ஸோ ப்ரீ ப்ரைமரி ஸ்கூல் Class 12 வரைக்கும் என்னென்ன ஸ்ட்ரக்சர், இதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, சரியா. இந்த 10+2 10th வரைக்கும் படிச்சுட்டு இதை நம்ம என்ன சொல்லுவோம், 10th வரைக்கும் SSLC-னுவோம், அதுக்கப்புறம் இது ஹையர் செகண்டரினுவோமா. ஸோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லாம் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு, ஸோ ஆப்வியஸ்லி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்றப்ப 11th 12th இருக்கிறது ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு இருந்தோமா. ஸோ இந்தமே அப்படி இல்லாமல் 5, 3, 3, 4 அப்படின்ற இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வராங்க. என்ன சார் இந்த 1 word முடிச்சிட்டிங்க, இது வந்து கொஞ்சம் பெருசால சார் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஸோ அப்படியே கீழே போவா. ஸோ கீழே போனேன்னா அந்த 5, 3, 3, 4 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டோமா. ஸோ அதான் அந்த இடத்துல பிரித்து கொடுத்துருக்கோம், சரியா. இப்போ ஃபவுண்டேஷனல், ப்ரிப்பரேட்டரி, மிடில், செகண்டரி அப்படின்னு 4 stages பிரிச்சிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதை தான் இந்த இடத்துல தெளிவாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி டயக்ராம் போட்டு கொடுத்துருவோம், ஓகேவா. ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இதெல்லாம் ஹை சான்சஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்குற ஒரு டாபிக், ஓகேவா. ஸோ நாங்கள் அனலைஸ் பண்ணதில் இந்த மாதிரி ரிப்பீட்டட் செட் ஆஃப் எங்கே டாபிக்ஸ்லேருந்து எந்தெந்த இடத்துலேருந்து கொஸ்டின் வருதோ அதை தான் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி இதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும், சரியா. ஓகே போயிடலாமா நெக்ஸ்ட்டு, சரி ஓகே டன். ஓகே, அண்ட் இதோட இப்போ இங்கே கீழெலாம் வந்து வச்சுக்கலாம், இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் அண்ட் இஷ்யூஸ் வித் NEP, என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வருது அப்படின்றதெல்லாம் கீழே கொடுத்துருப்போம். இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும்னா Tier 3 படிச்சு, இப்போ ஏன்னா Tier 3 அப்படிங்கிறது என்னென்ன குவாலிஃபைங் இருந்தாலும் இப்போ Tier 3 ஸ்ட்ரக்சரே ரொம்ப மாற ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா ஆப்வியஸ்லி கொஞ்சம் நல்ல க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் ஆகுன்ற பட்சத்தில் அதை சேர்த்து தான் நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், ஓகேவா. ஸோ அதை தான் வந்து நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்கோம், நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் அண்ட் இஷ்யூஸ் வித் NEP அப்படின்றது தான் இந்த இடத்துல டாப்பிக்கு. இது எதுக்காக யூஸ் ஆகும், நமக்கு Tier 3 படித்து எஸ்ஏ எழுதுறதுக்காக யூஸ் ஆகும், சரிங்களா. ஓகேவா டன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது முடிச்சுட்டு இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வை பற்றி ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம், என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வை பற்றி நான் ஏன் சார் தெரிஞ்சுக்கணும், நான் தான் சொல்கிறேன்ல, இது வந்து என்னதான் ஒரு எக்கனாமிக் நியூஸ் பேங்கிங் நியூஸாக இருந்தாலும் ஒரே நிமிஷம் ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே டன். இப்போ இந்தியா என்னதான் வந்து நமக்கு இது பேங்கிங் நியூஸாக இருந்தாலும் நமக்கு இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும், ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்ன கேட்பாங்க, என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சிம்பிளாக இப்படி கேட்டு விட்டு போயிடுவாங்க. இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து 4th largest ஃபாரெக்ஸ் ரிசர்வாக ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ 4th largest ஃபாரெக்ஸ் ரிசர்வாக
இந்தியாவோட ஃபாரக்ஸ் ரிசர்வ் ஆயிடுச்சு, சரியா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபாரக்ஸ் ரிசர்வ் அப்படின்றது என்ன, அது ஃபாரக்ஸ் ரிசர்வோட லைக் ஃபாரக்ஸ் ரிசர்வ்னா என்ன சார், நம்ம ஊரில் நம்ம தேக்கி வச்சிருக்கிற அந்த காசு தான் நம்ம ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ அந்த ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குது, யார் யார் நமக்கு முன்னாடி இருக்கா, யார் யார் நமக்கு அப்புறம் இருக்கா, அந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலையும் இந்த நியூஸில் கொடுத்துருப்போம். ஸோ ஆப்வியஸ்லி இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கவர் ஸ்டோரியை பற்றி ரொம்ப சொல்ல விரும்பலை, ஏன்னா இந்த கவர் ஸ்டோரி வந்து ஒரு நியூஸாக ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருப்போம், சரியா? ஸோ அது உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் போக போக அந்த நியூஸோட ஹெட்டிங்லாம் சொல்ல சொல்ல உங்களுக்கு எதுக்காக இதெல்லாம் படிக்கணுன்றத மட்டும் நான் சொல்லிட்டு போயிருக்கேன், சரியா? ஸோ கிட்டத்தி இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட், இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட் எங்கே கேள்விப்பட்டப்பா இருக்கா? ஒரு ரிவர் வந்து ரெண்டு ஸ்டேட்டுங்கிறதுல ஓடுறப்ப அந்த ரெண்டு ஸ்டேட்டும் அடிச்சுக்குவாங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கர்நாடகா காவேரிக்கு எவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த இந்த இது ரிலேட்டடான க்வெஷ்சன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அப்படிங்கிறது ரீசெண்டாக உருவாக்கின மினிஸ்ட்ரி, தண்ணி பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரி, சரியா? தண்ணி ஜல் அப்படிங்கிறது தண்ணி, அந்த தண்ணி தண்ணியோட பவரை புரிஞ்சிக்கிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா இப்போ நான் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த நியூஸில் எதுக்கு சார் நான் நியூஸில் இந்த திடீர்னு இதை பற்றி நான் படிக்கணும், இது ரொம்ப ஒரு ரேண்டம் டாப்பிக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ரீசெண்டாக ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி இடத்துல நடந்திருக்கும், ரீசெண்டாக ஏதாவது ஒரு விஷயம் இந்த டாப்பிக்லாம் நடந்திருக்கும், சரியா? ஸோ ஆப்வியஸ்லி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இப்போ தான் வந்து ஃபோர்த் பிளேஸுக்கு அடைஞ்சிருக்கும், அதனால் இந்த நியூஸ் எடுத்தோம். அண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆரம்பித்து 1 இயர் ஆயிடுச்சு, அதோட அப்டேட் என்னன்றது கொடுத்துருப்போம். ஸோ இப்போ என்ன, எதுக்காக நான் அதை கொடுத்துருக்கேன், கோதாவரி ரிவர் மேனேஜ்மெண்ட் போர்டு, கிருஷ்ணா ரிவர் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படிங்கிறத இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் இதை வந்து ஒரு நியூஸாக எடுத்து போட்டிருக்கோம், சரியா? ஸோ கிருஷ்ணா ரிவர் மேனேஜ்மெண்ட் போர்டு, கோதாவரி ரிவர் மேனேஜ்மெண்ட் போர்டும் ரெண்டு போர்டு கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இந்த இடத்துல நாங்கள் தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருப்போம், ஓகேவா? ஸோ என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, வேறு என்னென்ன போர்டு இருக்குது, வேறு என்னென்ன ரிவருக்கு நடுவில் பிரச்சனை வரும், இப்போ ரிவர் நடுவில் பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவரை வச்சு இப்போ ரிவருக்கு பிரச்சனை வருதுன்னா நம்ம எடுத்தோன்னே எங்கே போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம், இல்லைனா வந்து கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அதையும் கொடுத்துருப்போம். கான்ஸ்டியூஷனில் ரிவருக்கு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அதை யார் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம கொண்டு கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7th Schedule Entry 17 ஸ்டேட் லிஸ்ட்டில் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ரிவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குன்னா இப்போ ரெண்டு இப்போ ரிவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காவேரி வந்து கர்நாடகா ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்கு முடியும்னா எந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் யார் எடுக்கிறது முடிவாக இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் என்ன பண்ணாங்க, என்னென்ன லிஸ்ட்டில் எந்தெந்த மாதிரியான இருக்குன்றதை அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்டிகல் 262 படி ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை வரப்போ, ஒரு இன்டர்ஸ்டேட் ரிவர் பிரச்சனை வரப்போ அதை வந்து செட்டில் கவர்மெண்ட் வந்து தலையிட்டு வைக்க தீர்த்து வைக்கணும், அதுக்கு ஒரு ட்ரிபியூனல் அமைக்கணும் அப்படின்றது தான் என்னமோ கேட்குறாரு. இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் வில் கவர் இன் சாம்ராட் ஆர்மி ஃபார் மேக்ஸ் அண்ட் ரீசனிங், நோ நீட் டு டிபெண்ட் ஆன் சாம்ராட். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தேவை கிடையாது, சரிங்களா? ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நம்ம ஏற்கனவே குயிக் மெட்டீரியல்ஸ்லாம் நிறையா கொடுத்துட்ருப்போம் ஆப்வியஸ்லி. ஸோ அதனால் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு சாம்ராட்டை நீங்கள் தொட வேண்டாம். ஸோ இங்கிலீஷ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் இருக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மேஜரான இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டை தான் நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு, இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றதான் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி கிருஷ்ணா வந்துச்சு, மகாநதி வந்துச்சு, ட்ரிபியூனல் கிரியேட் பண்ணாங்க, எல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனலில் டிசால்வ் பண்ணிட்டாங்க, இப்போ அது வந்து காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியாக மாறிடுச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும், அதையுமே நாங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல, ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நியூஸு பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது, ஓகே, ஏர் பொல்யூஷன் கண்டிப்பாக இது ஒரு பெரிய நியூஸு. ஏர் பொல்யூஷன் எதனால இது ஒரு பெரிய நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா, கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பார்லிமெண்ட்டில். அப்போ கண்டிப்பாக வந்து ஏர் குவாலிட்டி மோசமாகிக்கிட்டே போகிறப்ப அதுக்கு ஒரு பில் கொண்டு வந்து அந்த பில்லில் என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்றதான் நாங்கள் இந்த இடத்துல பார்த்துருப்போம், சரியா? ஓகே சரி, ஓகே. இப்போது நீங்கள் வந்து லக்ஷ்மி கிருத்திகா நீங்கள் ரே ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் மென்டார் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க, சரியா? ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வை பற்றி ரே ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மென்டார் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஓகே, நான் சாம்ராட் வந்து இப்போ என்னை லைக் மேபி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நானே வந்துட்டு இந்த மந்த் எண்டில் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் கூட நானே சாம்ராட்டை வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே டன். பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ நீங்கள் புரியலன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளேஷன் தெளிவாக வந்துருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்தியா வந்து 4th largest ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஆயிடுச்சு, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னா என்ன அப்படின்றத நாங்கள் தெளிவாக கொடுத்துருப்போம். நீங்கள் ரொம்ப போட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா?
ஓகே போயிடலாம் நெக்ஸ்ட். சரி ஓகே, கீ ஹைலைட்ஸ் ஆஃப் திஸ் பில், அதான் நான் சொல்லியிருந்தால இந்த என்னென்ன பில் கொண்டு வந்திருக்காங்க, இந்த கமிஷனுக்கு என்னென்ன பவர் இருக்கு அப்படின்றதான் இந்த இந்த கவர் ஸ்டோரியில நாங்கள் சொல்லியிருக்கோம். சரியா? ஓகே, கவர் ஸ்டோரி பத்தி ரொம்ப போவேனா நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ அதே மாதிரி சில முக்கியமான எக்கனாமி நியூஸஸ் இந்த மாசத்துல நடந்த ரொம்ப முக்கியமான கொண்டு வந்த பில்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் எஸ், நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான், மேஜர் கவர்மெண்ட் ஸ்கீம் ஆஸ்ட் இந்த எஸ்ஏஸ் ஃபார் எஸ்எஸ்சி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஸோ டயர் த்ரீல கேட்கப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான சில ஸ்கீம்ஸ் அப்படின்றப்ப இந்த பிஎம் குசும் ஸ்கீம்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்வியஸ்லி அதை பற்றின ஏ டு இஸ்எட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், நீ எஸ்ஏ எழுதுறதுக்கும் சேர்த்து கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி இதில் ஒரு அஞ்சு ஸ்கீம் கொடுத்துருப்போம், இது எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கீமை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல புரியும். சரியா? ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நேஷனல் நியூஸ்க்கு போயிடலாமா? கவர் ஸ்டோரி பற்றி, கவர் ஸ்டோரியில் வேறு என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் கொண்டு வரலாம்னு நீங்கள் ஐடியா கொடுத்தீங்கன்னா அதை கூட கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இப்போ நான் கவர் ஸ்டோரியில் போட்டுக்கிறது எல்லாமே கடந்த ஆறு மாதத்தில் நடந்த ரொம்ப முக்கியமான நியூஸஸ். ஓகேவா? இப்போ அந்த கவர் ஸ்டோரியில் பெருசாக தாண்டினதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான பில் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன மாதிரியான இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸில், இது எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் கவர் ஸ்டோரியில். சரியா? ஓகே, டன். சரி ஓகே போயிடலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் நியூஸ் வந்துருச்சு. சரியா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் எத்தனை பேஜ், கிட்டத்தட்ட பாதி பேஜுக்கு உங்களுக்கு இந்த கவர் ஸ்டோரியே முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் இப்படி இருக்காது, பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 to 10 பேஜஸ் தான் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நேஷனல் நியூஸ் ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஜனவரி ஆரம்பிக்கிறோன்றப்ப கடைசி ஆறு மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ்னு நிறைய பேர் கேட்பீங்க, அதனால் அதை வந்து ரொம்ப முக்கியமான நியூஸஸை மட்டும் கொடுக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் இதை கொடுத்துருக்கோம். ஏன்னா மற்ற எல்லா மெட்டீரியலும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான டீட்டெயில்டு ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக போன ஆறு மாதத்தோட அப்பாயின்மெண்ட்டை எடுத்தீங்கன்னா அது எல்லா வெப்சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க, எல்லா மெட்டீரியலையும் இருக்கும், நாங்களும் கொடுத்துருப்போம், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்பாயின்மெண்ட்ஸு, புக்ஸு, ஆத்தர்ஸ், மனப்பாடம் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளோட கவர் ஸ்டோரியோட எய்ம் அது கிடையாது. கவர் ஸ்டோரியோட எய்ம் என்னென்னா ரொம்ப முக்கியமான கேள்வியை கண்டிப்பாக இந்த கொஸ்டின்லேருந்து கேள்வி கேட்பான்ற மாதிரியான நியூஸஸை எடுத்து அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துட்டோம்னா எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ், சிஜிஎல் மாதிரியான எக்ஸாம்ஸில் அவன் இப்போலாம் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டான், ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டினையும் சேர்த்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கவர் ஸ்டோரியை நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி அடுத்து நேஷனல் நியூஸஸ் இருக்கும். ஸோ நேஷனல் நியூஸஸ் அப்படின்றப்ப அந்த நியூஸோட ஹெட்டிங் கொடுத்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்லாம் நான் பிளாக் லெட்டர்ஸில் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி அதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் நான் ஆக்சுவலாக இங்கே இது வந்து இப்போ ஆக்சுவலாக நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஜனவரியிலேருந்து நான் தான் கரண்ட் சாம்ராட் எடுத்துட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரொம்ப சிப் பண்ணியும் கொடுக்காமல் ரொம்ப வேகமாகவும் கொடுக்காமல் தேவையான நியூஸை மட்டும் நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நேஷனல் அப்படின்றப்ப ஒரு 20 to 25 நேஷனல் நியூஸ் இருக்கும் ஒரு மாதத்துக்கு. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 நேஷனல் நியூஸ் இருக்கும், அப்புறம் அதே மாதிரி ஒரு 20 to 25 ஸ்டேட் நியூஸ் இருக்கும். சரியா? ஸோ ஸ்டேட் நியூஸ் இருக்கும். அண்ட் இதை வந்து இன்னும் அதிகமாக கவர் பண்ணும், இந்த போன மாதத்தோட இதை இன்னும் அதிகமாக கவர் பண்ணுன்றதுக்காக, ஏன்னா ஜனவரியில் நிறையா நடந்திருக்கும் ஆப்வியஸ்லி. போன மாதத்தோட எல்லா இதையும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, நிறையா ஸ்கீம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்றனால ஒரு ஒன்லைனர். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேஜுக்கு ஒன்லைனர். இது நெக்ஸ்ட் இதில் அந்த ஒன்லைனர் கூட இருக்காது, இந்த ஒன்லைனரே கொஞ்சம் டீட்டெயிலாக தான் கொடுத்துருப்போம். சரிங்களா? அடுத்த இன்டர்நேஷ்னல் நியூஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் நியூஸ் அப்படின்றப்ப தேவையில்லாததெல்லாம் ரொம்ப போட்டு உருட்டிட்டு இருக்க மாட்டோம். இதை நான் சொல்லணும், டேவிட் அஸ்கர் இந்த கேள்விக்கு உங்களுக்கு கடைசியில் பதில் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சாம்ராட் அப்படின்றது மேகசினாக நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் அந்த மேகசினுக்கு 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருவோம். சரியா? 100 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸுக்கு மட்டும் 100 கொஸ்டின், அண்ட் நாங்கள் கேட்டிருக்கிற ஒன்லைனர் அண்ட் இங்கிலீஷ்லேருந்து ஒரு 100 கொஸ்டின் உங்களுக்கு இதே மாதிரி சாம்ராட்டுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி கண்டிப்பாக குவிஸஸும் இருக்குது, எம்சிக்யூஸும் இருக்குது, அதுவும் ஆப்லேயே இருக்கும், நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி ஓகே. இன்டர்நேஷ்னல் நியூஸ் அப்படின்றப்ப தேவையான அப்பாயின்மெண்ட்ஸு இல்லை, தேவையான அப்பாயின்மெண்ட்ஸு, தேவையான இன்வென்ஷன்ஸ், இது எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்டு லாங்கஸ்ட் மெட்ரோ லைன் ஓப்பன்ஸ் ஆன் சைனா ஷாங்கை, இதெல்லாம் மறக்கவே கூடாது. ஏன்னா அசால்ட்டாக இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் கண்ட்ரி ஓப்பன் தி லாங்கஸ்ட் மெட்ரோ லைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன லைனு, எந்த இடத்துல, அது எல்லாமே தெளிவாக நாங்கள் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நமக்கு இன்டர்நேஷ்னல் நியூஸஸில் இருக்கும். அண்ட் பேங்கிங் அண்ட் எக்கனாமி அப்படின்றப்ப ரொம்ப
போட்டு நோண்டாம பேங்கிங்க்கு தேவை தேவை லைக் இப்ப எப்படி சொல்றேன்னா பேங்கிங்க்கு சில நியூஸஸ் தேவை, எஸ்எஸ்சிக்கு சில நியூஸஸ் தேவை. நம்ம எஸ்எஸ்சி சேனல் அண்ட் எஸ்எஸ்சி ஓரியன்ட் பீப்புள் தான் இதை அதிகமாக பார்ப்பாங்கன்றதுனால எஸ்எஸ்சிக்கு தேவையானதை மட்டும் இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேவா? என்ன நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்களேன், செபி என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரேட் டெரிவேட்டிவ்ஸை 7 அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிக்கு பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சென்னா மஸ்டர்ட் சீடு ஏன்னா அசால்ட்டாக கொடுத்து கேட்பாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபுட் ஐட்டம்ஸ் வேர் பேன்ட் ஃப்ரம் தி ட்ரேட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஜிடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு யார் கொண்டு வந்தா, ஏன்னா இதெல்லாம் ஒரு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், பேங்கிங் செக்டர் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் நமக்கு பேங்கிங்கில் இருக்க போகுது. எந்த ஒரு நம்பர்ஸும் பெருசாக எந்த ஒரு நம்பர்ஸும் இருக்க போகிறது கிடையாது, அந்த ஜிடிபி ப்ரெடிக்ஷன் ஆச் பூச்சி இதெல்லாம் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்களா, கிரிப்டோ ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்காங்க, அவங்க ஃபஸ்ட் இண்டெக்ஸ் லான்ச் பண்ணுறாங்க சரிங்களா, டாப் கிரிப்டோ கரன்சிஸுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம். ஓகேவா? தாராளமாக போதும், சாம்ராட் படிச்சிங்கன்னா எம்டிஎஸ்க்கு தாராளமாக போதும். ஏன்னா நீங்கள் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஆர்என்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு முழு நேர வேலையே என்ன, எங்கள் அகாடமியில் முழு நேர வேலையே என்னன்னா, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து அதை செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் போடுவோம் சரிங்களா. ஸோ கொஸ்டினுக்கு நீங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ கரெக்ட் வந்திருக்கு எவ்வளோ தப்பு வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் எஸ்எஸ்சியில். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, அதை எடுத்து தனியாக எங்கள் டைப்பிஸ்ட்டை கொடுத்து டைப் பண்ணி அதை ஒரு செக்மெண்ட்டாக பிரித்து அதை என்ன பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் போடுறோம். ஸோ அவன் இப்போ எப்படி கொஷின் கேட்குறான்றது எங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருச்சு. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த கொஷின் பேப்பர் எங்கள் கையில் இருக்குன்றப்ப நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது புதுசாக சேர்த்தான் இல்லை புதுசாக ட்ரெண்டு வருதுன்னா அதை வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் கொண்டு போவோம், யூடியூப்லேயா இருக்கட்டும் இல்லை எங்கள் பெய்டு கிளாஸஸ்லையாக இருக்கட்டும், அதை வச்சு தான் நாங்கள் கண்டிப்பாக கிளாஸ் கொண்டு போக போகிறோம். ஸோ அப்படி நான் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நானே தான், ஏன்னா நான் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் போடுறேன். ஸோ நானே தான் வந்து இந்த சாம்ராட்டை எடுக்கிறேன். அப்போ நீங்கள் ஆப்வியஸ்லி புரிஞ்சுக்கணும், இப்போ ரீசெண்டாக நடந்த எஸ்எஸ்சி ஜிடி இருக்குது தெரியுமா, அந்த ஜிடியோட கொஷின்ஸ் முத கொண்டு இதில் ஆட் பண்ணியிருக்கோம் சரியா. ஜிடியில் என்னென்ன மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் கேட்குறான் அப்படின்றத முத கொண்டு இதில் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ வரப்போகிற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இந்த சாம்ராட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சரியா. ஸோ இதுதான் எக்கனாமிக் நியூஸஸ் அண்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ன்றப்ப ஆப்வியஸ்லி ரொம்ப முக்கியமான அவார்டு, ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 10-15 முக்கியமான அவார்டாவது கொடுத்துருவாங்க. அந்த 10-15 முக்கியமான அவார்டை மட்டும்தான் நாங்கள் அந்த இடத்துல கொடுத்துருவோம். ஓகேவா? அது கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும், நாங்கள் சாம்ராட்டில் கொடுத்துருக்குற A2Z நீங்கள் படித்தே ஆகணும் சரி. அப்போ கவர் ஸ்டோரி இந்த மாதம் வந்து போன 6 கரண்ட் அஃபேர்ஸா அதை நான் படிக்கணுமா அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் வந்து ப்ரிப்பேரே பண்ண ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் அதை தொடணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு அதோட டெப்த்து புரியவும் போகிறது கிடையாது ஆப்வியஸ்லி. இல்லை சார் நான் இந்த சிஜியிலே எழுத போகிறேன், நான் Tier 3 உட்கார போகிறேன், நான் அந்தளவுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா தாராளமாக இந்த Page 1 Page 60 வரைக்கும் படித்து முடிச்சுங்க, ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த மெட்டீரியலை உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு கமெண்டில் அப்டேட் பண்ண சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ என்னென்ன மாதிரியான அவார்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரியான ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு பீப்புளுக்கு அப்படின்றத தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரியா? அடுத்து ஸோ ஆப்வியஸ்லி இங்கே என்ன கொடுத்துருக்கோம், கோல்டன் குளோப் அவார்டு கொடுத்துருக்காங்க. 2022 ஜனவரியில் கோல்டன் குளோப் அவார்டு கொடுத்துருக்காங்க சரியா, ரொம்ப முக்கியமான அவார்டு. யாருக்கு என்னென்ன இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம், ஸோ நாங்கள் அழகாக அது உங்களுக்கு டேபிள் போட்டு கொடுத்துட்டோம். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்னால அழகாக டேபிள் போட்டு கொடுத்துட்டோம். இதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக மார்க் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி ஏறிடும். ஸோ நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ நான் அனலைஸ் பண்ணதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக 5 வருதுங்க, 25 ஆவரேஜாக 5 வருது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் சரியா. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 வருது, ஸ்டாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 4-5 வருது. அப்போ மீதி இருக்கிற 15 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு மற்ற எல்லாமே எல்லா டாப்பிக்குமே. ஓகேவா? அதையுமே டீகோட் பண்ணிடலாம், பாலிட்டி எக்கனாமி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இதை கழிச்சோம்னா மீதி 5 இருக்கும், அந்த 5 சயின்ஸுக்கு போயிடும் அவ்வளோதான் சரிங்களா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு GS இருக்க போகுது. ஸோ GS கிளாஸஸ் நான் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன், டைமிங் மாறி மாறி வருவேன், பட் நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து தம்ப்நெயில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த தம்ப்நெயில பார்த்துட்டு GS கிளாஸ் ஆகிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. GS என்னால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ என்னோடய செஷன்ஸில் நான் கொண்டு போயிடுறேன். இப்போ அடுத்த என்னோடய இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்த வீடியோ என்னவாக இருக்கும்னா, கரண்ட் அஃபேர்ஸோட ஷார்ட்கட் சீரீஸ் ஒன்று கொண்டு போகலான் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸஸ் வந்து அதோட ஷார்ட்கட் என்ன,
அப்பாயின்மெண்ட் நியூஸஸ் வந்து அதோட ஷார்ட்கட் என்ன, இண்டெக்ஸஸ் நியூஸஸ் வந்து அதோட ஷார்ட்கட் என்ன, கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸஸ் வந்து அதோட ஷார்ட்கட் என்ன. ஸோ இந்த மாதிரியான ஷார்ட்கட் சீரீஸ் ஒன்று கொண்டு போகலான்னு இருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ண மாதிரி பார்த்துக்கோம். ஓகேவா? சரி, ஓகே, போயிடலாம். டன். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ் ரொம்ப போட்டு ஒல்ட்டிக்கானா, அது நம்ம இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான சயின்ஸ் நியூஸஸை மட்டும்தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? சரியா டன்னா? அண்ட் வேற என்ன அப்படியே போனோம்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஆப்வியஸ்லிங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் நியூஸை பொறுத்த வரைக்கும், எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பசங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஏதாவது பார்த்துருவாங்க பசங்க, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டுருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு இப்போ நிறையா ஸ்போர்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐபிஎல்லேருந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வாட்சிங் ஒரு ஹாபியாகவே மாறிடுச்சு, நிறையா ஸ்போர்ட்ஸ் பார்க்குறாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, பட் பொண்ணுங்களும் அந்தளவு ஈக்குவலாக போங்க. சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, ஸ்போர்ட்ஸ் அட்லீஸ்ட் படிப்பு பர்பஸ்க்காகவாவது போங்க, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு நான் சொல்கிறேன்னா, யூபிஎஸ்சியில் இது வரைக்கும் சரித்திரத்தில் ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் கேட்டதாக வந்து சரித்திரமே கிடையாது. ஆனால் போன வருஷம் யூபிஎஸ்சி கொஸ்டினில் 3 ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின், சரிங்களா? 100 கொஸ்டினில் 3 கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப 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 அதிகம் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். அண்ட் எஸ்எஸ்சிலையுமே 2 செட்டுக்கு ஒரு செட்டில் ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கொஸ்டினாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் டெர்மினாலஜியாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டெர்மினாலஜி இருக்கும், பை விக்கெட்டு, இந்த மாதிரி லெக் ஸ்பின்னரு, கூக்லி, இந்த மாதிரிலாம் நிறையா ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். இந்த டேர்ம்லாம் எந்த ஸ்போர்ட்ஸில் வரும்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப அதிகமாகவே தென்படுது. அதனால் ஹிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணணுமா? சரி, ஓகே, ஹிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணிடலாம் கண்டிப்பாக. அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம், சரிங்களா? மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இதெல்லாம் ரொம்ப, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கவர்னர் ஜென்ரல்ஸ் ஒரு ஷார்ட்கட் வச்சு போகலாம், ஐஎன்சி செஷன் ஒரு ஷார்ட்கட் வச்சு போகலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இப்போ லைவில் பார்த்துட்டு இருக்கிறவங்க லைவில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நாங்கள் அதையே கன்சிடர் பண்ணி அதையே லைவாக கொண்டு போவோம். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் நாங்கள் போக முடியும் கிளாஸ். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இப்போ எதுக்காக சாம்ராட்டே நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னா, நாங்கள் இப்படி ஒரு வச்சிருக்கோன்றதே பாதி பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் எங்களோட கருத்து. இப்போ வந்து நான் எதுக்காக இதை யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன், ஏன்னா நாங்கள் தெளிவாக சொன்னதில் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வர எல்லா கொஸ்டின்ஸையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் இந்த சாம்ராட்டை நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு முழு நேர வேலையே அதுதான். அப்படின்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கணும், சரியா? ஓகே டன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸு இந்த இடத்துல நான் உங்களுக்காக தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸு என்னென்ன இருக்கும், என்னென்ன வரப்போகுது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியாச்சு. சிம்பிள், ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தில் கேட்டால் ரொம்ப முக்கியமான ரேங்க் அண்ட் இண்டிசஸை அழகாக தொகுத்து கொடுத்துட்டேன். கரெக்டாக நேமு எவன் ரிலீஸ் பண்ணால் அதில் இந்தியாவோட பிளேஸ் என்ன, இப்போ இந்தியாவோட இண்டெக்ஸாக இருந்தால் அதில் எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்றது இந்த இடத்துல தெளிவாக சொல்லியாச்சு, சரியா? ஓகேவா? அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் அடிஷ்னலாக வரும், இன்னொரு காலம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நாங்கள் எந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்கோன்றதை இப்போ இது நீங்கள் கேட்டிங்கனாலே புரிஞ்சிடும். இப்போ இன்னொரு காலம் போட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு நோட் போட்டேன். நோட் போட்டு இப்போ இவர் இருக்கார்ல பிரதீப் குமார் ராவட் இருக்கார்ல, இவர் இந்தியன் அம்பாசிடர் டு சைனானா, இதுக்கு முன்னாடி என்ன பொசிஷனில் இருந்தார் அப்படின்ற ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்காக சார் ஆட் பண்ணியிருக்கீங்க? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஹூ வாஸ் த பர்சன் பிஃபோர் ஹிம், அதாவது இப்போ பிரதீப் குமார் ராவட் வர்றதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்கள் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கும் இந்த சாம்ராட் அப்படின்றது. ஸோ அதனால் அதை தெளிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2020 ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்தீங்க, ஓகே. 2020 ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்தனா, அப்பையிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? வெரி குட். ம் சார், செலெக்ஷன் போஸ்ட்டு இந்தியா இங்கிலாந்து 2021 ஜூனில் சீரீஸ் எப்படி வின் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. ஓ, அதை நான் சொல்கிறேன்ல, ஸ்போர்ட்ஸில் நாங்கள் அதையும் கொடுத்துருக்கோங்க, அதையும் கொடுத்துருக்கோம் சுதாஜே. நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக நடக்கிற இந்தியா போகிற எல்லா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சின்ன காம்படிஷன், ஷூட்டிங் காம்படிஷனாக இருந்தாலும், அது 18 இருந்தாலும், ஏசியாக்குள்ளே நடக்கிற ஃபுட்பால் கப்பாக இருந்தாலும், இல்லை வெறுமனே இந்தியாவுக்குள்ளே நடக்கிற எந்த ஒரு கப்பாக இருந்தாலும், எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் ரொம்ப பெருசாகவே இருக்கும், சரிங்களா? ஓகே சார், சாரி கீழே வந்துச்சு. ஓகே டன், போயிடலாமா? ஓகே டன். இப்போ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் முடிச்சாச்சு. அண்ட் ஆபிச்சுவரிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் ஆபிச்சுவரிஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, சரியா? நல்லது நடந்து நம்ம நல்லதுன்னு வச்சுப்போம். ஸோ ஆபிச்சுவரிஸ் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஆபிச்சுவரிஸ் ரொம்ப முக்கியமான ஆபிச்சுவரிஸை மட்டும் நம்ம இந்த இடத்துல தொகுத்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? இதுலேயுமே
இன்னொரு காலம் ஆட் பண்ணியாச்சு சரியா. ஸோ முன்னாடி ஆபிச்சுரிஸ் சின்னதாக கொடுத்துட்டு இதுலேயுமே இப்போ நாங்கள் இன்னொரு காலம் ஆட் பண்ணிட்டோம். எதுக்கு சார் ஆட் பண்ணீங்க? இப்போ எம்கே பிரசாத் நோட்டட் என்விரான்மெண்டலிஸ்ட்டு இப்படின்ற கொஸ்டின் தான் முதல்ல கொஸ்டின் இருந்தது. இப்போ எம்கே பிரசாத் ஹூ ரீசன்ட்லி பாஸ்ட் அவே பிலாங் டு விச் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினில் ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சினி ஆக்டரு, இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரு, இல்லை வந்து பொலிட்டீஷியனு, இல்லை கடைசியாக என்விரான்மெண்டலிஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்விரான்மெண்ட்ஸ்னு எழுதிடுவீங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக கொஸ்டின் என்ன கேட்குறான்னா எம்கே பிரசாத் ஹூ வாஸ் அ நோட்டட் என்விரான்மெண்டலிஸ்ட் வாஸ் ஃபேமஸ் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டுறான். அப்போ அந்த விச் ஆஃப் த ஃபாலோயிங்கில் இவர் என்ன பண்ணார் அவர் வாழ்க்கையில், இவர் செத்தாரன்றத நான் ஏன் ரொம்ப முக்கியமாக படிக்கணும் அப்படின்றது தேவை. அதனால அதையும் சேர்த்து நெக்ஸ்ட் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? என்னோட 350 கிளாஸ் சமயங்களா? ஓகே பரவாயில்ல, என்னோட பழைய ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கீங்க போய் அந்தளவுக்குலாம் இல்லைங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் சரிங்களா. அஜய் டியோல் சாம்ராட் மெட்டீரியல் இந்த கிளாஸ் முடிந்த பின்பு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இந்த PDF-ஓட லிங்க் அப்டேட் செய்யப்படும். பிறகு வரப்போகும் மாதங்களில் சாம்ராட்டு நம்மளுடைய சென்னை ரேஸ் ஆப்பிலையும் நம்மளுடைய வரண்டா ரேஸ் ஆப்பிலையும் டவுன்லோட்ஸ் காலத்தில் கரண்ட் அஃபேர் செக்ஷனில் இருக்கும் சரிங்களா. ஓகே, அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு இம்பார்ட்டன்ட் டேஸு. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்துட்டு ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி தான் தீம் இங்கே ஏற்கனவே சேர்த்துட்டோம். ஸோ தீமையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இதெல்லாம் தீம் இருக்காது அதனால கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ பயப்பட வேணாம், தீம் இருக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ தீம் இல்லாத கொடுத்துருக்க மாட்டோம். ஓகேவா? ஓகே, இது முடிஞ்சிருச்சா? ஸோ ஆப்வியஸ்லி நான் என்ன சார் கரண்ட் அஃபேர் இப்போ நான் இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் போடுங்களேன். நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் கவர் ஸ்டோரி அது இல்லாமல் நான் வந்து இந்த நேஷ்னல்லேருந்து இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் வரைக்கும் படிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது கீழே என்ன இருக்குன்றத ஒரு அனலி ஒரு ஒரு ஓவர்வியூ போயிடறேன் சரிங்களா. ஸோ ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியமான இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளதில் ரிப்பீட் ஆகவே ஆகாது கண்டிப்பாக. இந்த வாரம் வந்து ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம், அடுத்து இன்னொரு ரெண்டு மாதம் கழிச்சு சாரி இந்த மாதம் கொடுக்கும், அடுத்த ரெண்டு மாதம் கழிச்சு மறுபடியும் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனோட இது வருதுன்னா கண்டிப்பாக இதில் ரிப்பீட் ஆன வேர்டு அதில் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் சிவப்பாக ஹைலைட் பண்ணி ஓரமாக தூக்கி வேறு ஃபோல்டரில் போட்டுருவோம் சரியா. ஸோ ஆப்வியஸ்லி அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, அடுத்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரியான மெட்டீரியலில் படிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன் சார் நான் படிக்கணும் இதெல்லாம்? இதெல்லாம் ரீசெண்டாக கேட்குறாங்க இந்த மாதிரியான கொஷின்ஸு, இந்த மாதிரியான இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ரீசெண்டாக அடிக்கடி கேட்குறாங்க சரிங்களா. 3 days கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா? ஓகே, 3 days கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா? வெரி குட். 3 days அப்படிங்கிறது நல்ல டைமிங். உண்மையாலுமே சொல்லணும்னா 3 days அப்படிங்கிறது உண்மையாலுமே குட் டைம். ஏன் சொல்கிறேன்னா 3 days ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மந்தில் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் வந்து நிறைய பெரிய டாபிக்ஸும் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ஜிஎஸ்சிலையும் சரி எல்லா மற்ற மீதி 4 subjects சரி சரியா. ஸோ 3 days முடிக்கக்கூடியவங்க நிறைய பேர் 1 week ஆகுமா? ஸோ 1 week ஆகும் அப்படின்னு மேக்ஸிமம் 1 week எடுத்துக்கிறது தப்பே கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் 1 week ஃபுல்லாக உட்காந்து இதே உருட்டிகிட்டு இருக்கக்கூடாது சரியா. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா 1 week ஃபுல்லாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் சாம்ராட் படிப்பேன்றது சுத்தமாக முட்டாள்தனம். காலையில் 2 hours. இல்லை சார் என்ன காலையிலே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன சார் கடுப்பாக இருக்கு அப்படின்னா சாயங்காலம் 2 hours அவ்வளோதான் சரியா. ஸோ 2 hours நீங்கள் படித்து 1 week எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 4 hours படித்து 3 நாள்லேயே அடித்து தூக்கி போட்டாலும் சரி சரியா. ஸோ அதை உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸே படிச்சுட்டு இருக்கேன் அப்போ கடுப்பாக இருக்குன்றதுக்காக தான் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன்லைனர் ஜிகேவும் ஒரு நமக்கு தேவையான ரொம்ப முக்கியமான இங்கிலீஷ் டாபிக்ஸில் உள்ள இடியம்ஸும் அண்டு ஒன்லைன் சப்ஸ்டியூஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ மாறிக்கிட்டே இருக்கும் அது. ஸோ ஆப்வியஸ்லி ஃபிசிக்ஸ் ஒன்லைனர்ஸ்ன்றப்ப இந்த ஒன்லைனர்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக கேட்குற கொஷின்ஸாக தான் இருக்கும் சரியா. எம்டிஎஸ்ல கேட்ட கொஷின்ஸு, சிஹெச்எஸ்எல்ல கேட்ட கொஷின்ஸு, இந்த மாதிரி எல்லாமே கேட்ட கொஷின்ஸை தான் ஒன்லைனாக தான் கொடுத்துருப்போம் சரியா. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸையும் நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரியா. நீங்கள் படிச்சிட்டிங்களா? ரிவிஷனுக்கு 3 days ஆகும்னு சொல்கிறீங்களா? ரிவிஷனுக்கு 3 days அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் இதை வந்து ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்றது நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லலை. அது நீங்கள் எப்போ பண்ணணும்னா எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ணணும். நீங்கள் இப்போ படிச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுருந்தது நீங்கள் மறுபடியும் அடுத்த மாதம் எடுத்து ரிவைஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாமுக்கு முன்னாடி தான் ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு லோட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அதிக லோடு இருக்கும் அந்த அந்த கரண்ட் அஃபேர்ஸோட வால்யூமில். ஏன்னா வந்துட்டே இருக்கும் மாதம் மாதம் புதுசாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் படிக்கிறப்பே இப்போ நாங்கள் 100 கொடுக்குறோன்னா நீங்கள் படிக்கிறப்பே அதில் ஒரு 50 தனியாக நோட் பண்ணி ரவுண்டு பண்ணி முட்டை போட்டு இந்த சின்ன வயசில் பண்ணுவோம்ல இப்படி போட்டு எக்ஸு போட்டு புளி வைப்போம்ல அந்த மாதிரி புளி வச்சு வச்சுட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்துட்டு அதுலயே ரொம்ப முக்கியமான நியூஸே நீங்க பிரிச்சு படிச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், சரியா? ஓகே, டன். அதுதான் இந்த இடத்துல நாங்க சொல்லியிருக்கோம். ஓகேவா, சரியா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணோட ஒன்லைனர்ஸும் இதுல இருக்கும். ஸோ இதுதான் சாம்ராட்டோட ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? ஸோ சாம்ராட்டோட ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படிங்கறதான் இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேற ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம், கொஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வெல்கம், டவுட்ஸும் கேட்கலாம் சஜஷன்ஸும் கேட்கலாம், இல்லை அப்படின்னா செஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் நான், டவுன்லோட் பண்ணணும். சுதாஜி, நீங்கள் ஃபாரெக்ஸை பற்றி நிறையா கொஷின் கேட்டிருக்கீங்க. நீங்கள் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து லைக் நீங்கள் நாலு பேர் மென்டார்ட்ட பேசுகிறப்ப என்னை என்கிட்ட கேட்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ எவ்வளோ கோல்டு வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்கும், சரிங்களா? ஓகே. டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ ஐயா சுதா சொல்கிற மாதிரி அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறேன், டெஸ்ட் இருக்கும் மந்த்லி மந்த்லி. ஸோ மந்த்லி டெஸ்ட் கண்டிப்பாக இருக்க போகுது. சயின்ஸ் டாபிக் ஒன்லைனராக நம்ம கொடுத்துருப்போம். லாஸ்ட் டைம் போல 21 டேஸ் ப்ரோக்ராம் போகணுமா? ஓகே, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 21 டேஸ் ப்ரோக்ராம் போயிடலாம். இல்லை இல்லை, டாபிக் ஸ்பிட்டாலாம் இருக்காது பால நடராஜன், எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை தான் நாங்கள் ஒன்லைனராக கொடுத்துருப்போம். நீங்கள் டாபிக் வைஸ் ஸ்பிட் ஆகிறதுக்கு இது நமக்கு புக்கு கிடையாதுல்ல, இது ஒரு மேகசின். இந்த மேகசின்லாம் இப்போ ரீசெண்டாக நடக்கிறத தான் நாங்கள் அப்டேட் பண்ண முடியும், சரியா? ஸோ ஒரு புக்கில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு இப்போ ஃபிசிக்ஸ் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் ஒன்லைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அமேசானில் 1000 புக்கு வரும். ஸோ அதோட பர்பஸ் கிடையாது நம்மளோட சாம்ராட். நம்ம சாம்ராட்டோட பர்பஸ் என்னென்னா, இப்போ ஃபிசிக்ஸில் ரீசெண்டாக கேட்ட கொஷின்ஸாக அப்படியே ஒன்லைனராக கொடுத்துருப்போம். யூஸ்வலாக சாம்ராட்டில் 2-3 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ப்ளஸ் 500 ப்ளஸ் எம்சிக்யூஸ் கொஷின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், பட் இதில் வெறும் 100 தான் இருக்குது. அதான் நான் சொன்னேன்ல, இது போன மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸை கம்பைல் பண்ணதுனால இதில் இப்போ இப்படி தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த 500, இப்போ நான் எப்படி சொல்கிறதுன்னா 100 தான் இருக்குமா சார்? ஓ, எம்சிக்யூஸ் கேட்குறீங்களா? இப்போ எம்சிக்யூஸ் நான் கரண்ட் அஃபேர்ஸுக்கு மட்டுமே 100 சொல்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே 100ன்றது அதிகம் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், சரிங்களா? ஓகே. ஸோ எல்லா கொஷின்ஸையும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நம்ம இதோட செஷனை முடிச்சுக்கலாம். ஓகேவா?